அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் ஜெப்ரோனிக் ஜெப்ஃபேம் ஸ்பீக்கர் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் அமேசானில் 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். கைஸ், இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் வந்து ஒரு பாஸ்ட் 10 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி ப்ரோ, ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது, பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஒரு டிஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இந்த ஸ்பீக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய RGB ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய பவர் பேங்க், நெக் பேண்ட், ஏர்டோப்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இதை நான் மெயினாக வாங்கக்கூடியதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஜெப்ரோனிக்ஸில் வாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீக்கரை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய RGB வந்து நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது, பட் இந்த ஸ்பீக்கரில் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஃபுல்லாக கவர்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுக்கல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூசர் மேனுவல் தேவைப்படாது. அதாவது வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் எதுவுமே கொடுக்கல. இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு ஜெப்ரோனிக் சைட்லேருந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ வந்து 3 பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் 89 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அமேசான்லேயே இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்டாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வாரண்டி கொடுப்பாங்க சரிங்களா. டோட்டலாக உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி மாதிரி. என்ன கேட்டால் அது அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து 1 வருஷம் வாரண்டி உங்களுக்கு தாங்கிடுச்சு அப்படின்னாவே அடுத்த வரக்கூடிய வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து தாங்கும் சரிங்களா, எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஓகே கைஸ், இதை நம்ம இப்போ உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, தென் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வாரண்டி, கஸ்டமர் கேர் எல்லாமே சூப்பராக சொல்லிட்டேன். கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஒயர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. நீங்கள் மேபி பெரிய மானிட்டர் யூஸ் பண்ணால் கூட அதிகபட்சமாக இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்பீக்கரை வந்து தள்ளி வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு 7 மோட் ஆஃப் RGB கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மோடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேலே ஒரு டாப்பில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இதோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஒயர் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா USB-க்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு பவர் சப்ளையாக ஒர்க் ஆகும். தென் ஆக்ஸ் பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பின்னை தான் உங்கள் மொபைல் இல்லைனா வந்து லேப்டாப்போட சைடில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொபைல், லேப்டாப், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு டிவிக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அங்கங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஒரு பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு எல்லாத்துமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னோட பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதோட RGB எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து மோடை சேஞ்ச் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரோமிங்காக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மோட் இருக்குது. தென் வந்து பிளைன் கலராக இருக்கும் சரிங்களா, பிளைன் ரெட்டு, பிளைன் க்ரீன், பிளைன் ப்ளூ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட் தேவைப்படுதோ அப்போ ஆன் பண்ணிக்கங்க, லைட் தேவைப்படாதப்போ ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், RGB டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அது ஒரு சாங் ஒன்று இதில் ப்ளே பண்ணுறேன் சரிங்களா, எப்படி இருக்குது சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ வந்து சவுண்ட் இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஸ்பீக்கர்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி. இந்த ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ், இந்த ஒரு ஸ்பீக்கர் 5 வாட்ஸ். டோட்டலாக உங்களுக்கு வந்து 10 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். ஸோ வந்து பேஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஸ் வந்து உள்ள ரேடியேட்டர் வந்து மூவ்மெண்ட் இருக்குள்ள. ஸோ அந்த டைம் ஏர் சர்க்குலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஸ்பீக்கர்லேயுமே. ஸோ உண்மையிலுமே ஒர்த்துங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து சாங்கை கண்டினியூ பண்ணுறேன், சவுண்ட் ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது, சவுண்டு பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஒத்தான ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த ஸ்பீக்கருக்கு. ப்ரோ இதில் எப்படி ப்ரோ எல்லாம் ஓகேவா, அப்புறம் வந்து உள்ளே ஏதாச்சும் டியூட்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க பேஸ் வர்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா.
ஓகே கைஸ் இந்த ஸ்பீக்கரை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே சிம்பிளான ஒர்க்கு தான். இந்த ஸ்பீக்கரை பற்றி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸா.